ஜெய் சாய்ராம். இன்னைக்கு செட்டிநாட்டு கூட்டி குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லுவோம், அந்த குழம்பு தான் நம்ம வந்து இன்னைக்கு வைக்க போகிறோம். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கும் நம்மளோட சேனலை பற்றி சொல்லுங்கள். இப்போ இந்த வாழைக்காய் கூட்டி வைக்கிற குழம்பு எப்படி அப்படின்னு பார்க்கலாம். வாழைக்காய் குழம்புக்கு நான் ஒரு வாழைக்காயை எடுத்து இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இந்த பேனில் போடுறேன். இப்போ வெங்காயம் வந்து ஒரு 8-லேருந்து 10 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 6-7 பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளியை வந்து கொஞ்சமாக பிசைஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் டீஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சம் பெருங்காயம், குழம்புக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு, கால் டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் பச்சரிசி மாவு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கணும். நான் இது வந்து அடுப்பு ஆன் பண்ணலை. நீங்கள் கையால் நல்லா பிசைஞ்சு விட்டீங்கன்னா அதோட வாசம் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா இறங்கும். இந்த குழம்பு வித்தியாசமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம செய்கிறதும் வந்து ரொம்ப ஈஸி தான். இது இப்போ நான் வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளி தண்ணி வந்து ஊற்றுறேன். இப்போ குழம்புக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து 1-2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் விடுறேன். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணிடலாம். இது வந்து 2 விசில் வந்து நம்ம விட்டு ஆஃப் பண்ணுவோம். குழம்பு வந்து 2 விசில் விட்டேன், கரெக்டாக வெந்திருக்கு. தண்ணியும் வந்து கரெக்டாக இருக்குது. ஆற ஆற இன்னும் தண்ணி வந்து குழம்பு வந்து கெட்டியாகும். உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணும்னா நீங்கள் விட்டுக்கலாம். இல்லை தண்ணி இன்னும் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அடுப்பு ஆன் பண்ணி குழம்பு வந்து கொஞ்சம் வத்த வச்சுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து வெல்லம் வந்து சேர்க்குறேன்.
கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் கறிவேப்பிலை இருந்தா நீங்க தாளிக்கும் போது கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க வாழைக்கா கூட்டி வச்ச குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு ரொம்ப இது ஈஸி நீங்களும் பாத்துるீங்க எல்லாமே ஒரே இதல நம்ம போட்டு கையால நம்ம எல்லாத்தையும் கலந்து விடுறதுனால இது வந்து ஒரு விதமான நல்ல வாசம் வந்து நமக்கு கிடைக்கும் நீங்களே வந்து குழம்பு வச்சிட்டு நீங்க குக்கரை திறந்து பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு மனம் வந்து இருக்கும் நமக்கு உடனே சாப்பிடணும் அப்படினு உங்களுக்கே ஆசையா இருக்கும் இப்போ எனக்கு அப்படி தான் இருக்கு இத போய் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நீங்களும் இது மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட फ्रेंड्सக்கெல்லாம் நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் நம்ம சேனலை பத்தி நீங்க சொல்லுங்க thank you